2010 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. பதினேழு வயது பெண்ணான தீபா கர்மாகர் தனது ஜிம்னாஸ்டிக் பால் பிரிவு போட்டிக்கு தயாராகிறார். மிகுந்த நம்பிக்கையுடன் ஓடுகிறார். ஆனால் முடிவு அவருக்கு தடுமாற்றமாக அமைகிறது. சாகசத்தை நிறைவு செய்ய முடியவில்லை. மனதிலும் முகத்திலும் ஏமாற்றம் கொப்பளிக்கிறது. அதே நிகழ்வின் இரண்டாவது முயற்சியில் முன்பை விட சற்று துல்லியமாக நிறைவு செய்தார். ஆனாலும் பதக்கத்தை வெல்ல முடியவில்லை. You have started from a very small gym. They are using some wooden beam. There are no big space to running for vault and all. And there is no floor exercise. I mean, they are putting some mats, I mean 2-3 mats, and they are started in ground only. There are no flakes, nothing. Up to the elite level, just now, means from up to the elite level, when she was started, is very tough. But when after that, she getting the facility slow by slow, but she has started very hardly. 4 ஆண்டுகள் கடுமையான முயற்சிகள். தேசிய சாம்பியன் என்ற பெருமையுடன் பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் நடந்த காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்றார் தீபா கர்மா. இப்போது அவர் தன்னம்பிக்கை நிறைந்த பெண். அற்புதமான சாகசங்கள் எல்லாம் தெரிந்தவர். பால் பிரிவில் உச்சநிலை கடினத்தன்மை கொண்ட ஒரு சாகசத்தை நிகழ்த்துகிறார். அது ப்ரோடுனோவா வால். உலகத்திலேயே இந்த சாகசத்தை தடுமாற்றம் இல்லாமல் நிறைவு செய்த மூன்றாவது பெண் என்ற பெருமை அவருக்கு கிடைக்கிறது. கூடவே ஒரு வெண்கல பதக்கம். Higher value is the 7. This is the highest value in our Kodo point, which we are using in women's artistic gymnastics. And it's very difficult because all forward movement is very difficult because the rotation is very less over there, means compared to the backward movement. Backward movement you can easily do double back and all, but the forward movement, yeah, the rotation is very slow. So it's very risky and very high level. That is very, means tough to do. ப்ரோடுனோவா வால்ட் என்பது எல்லா நேரங்களிலும் கைவரக்கூடியதல்ல. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் துல்லியமாக செய்த சாகசத்தை அதே ஆண்டு நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தீபா கர்மாகரால் தடுமாற்றம் இல்லாமல் செய்ய முடியவில்லை. 4வது இடமே கிடைத்தது. Thank you.
சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மீண்டும் ஒருமுறை ரோடுனோவா சாகசத்தை அவரால் துல்லியமாக செய்ய முடிந்தது. இப்போது தீபா கர்மாகர் வரலாறு படைத்து விட்டார். தகுதி சுற்றுகளில் சிறப்பாக செயல்பட்ட அவருக்கு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. பங்கேற்றிருக்கும் முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை அவர்தான். சிமோன் பைல்ஸ் உள்ளிட்ட வீராங்கனைகளுடன் போட்டியிட்ட அவர் இன்னொரு முறை தனது ப்ரோடுனோவா வால்ட் மூலம் வால்ட் பிரிவின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டார். தீபா கர்மாகருடன் அவர் செய்யும் ப்ரோடுனோவா சாகசமும் இந்தியாவில் பிரபலமாகி இருக்கிறது. Previously, everybody thinking about gymnastics, somebody people thinking this is very risky, this one very, you know, circus and all, they are compared like this. Now they can understand what is the technical aspect is there, lots of technical aspects. It's not like that. In circus, there is no perfection and all. But gymnastics is a game. Or sports popular, I think first of all, star, or cricket, Sachin Tendulkar, badminton, Saina Nehwal. அண்ட் டென்னிஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்போ ரெஸ்லிங் வந்து சுஷில் குமார், இவங்க யோகேஸ்வர் தத், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு இப்போதைக்கு ஆஷிஷ் குமார்னு ஒருத்தர் இருந்தார், காமன்வெல்த்தில் மெடலாக வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ண முடியல, அதனால வந்து கொஞ்சம் அந்த ஹைப் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ தீபா கர்மாகர் வந்து ஷீஸ் அவரு, அவங்க வந்து ஒரு நம் ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கே ஒரு காட் மாதிரி, இந்தியாவில் ஒரு பெரிய காட் மாதிரி இருக்காங்க, ஒரு கோல்டன் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. ஒலிம்பிக் போட்டிகளின் பால் பிரிவின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் சிமோன் பைல்ஸ், 7வது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் மூத்த வீராங்கனையான உஸ்பெகிஸ்தானின் ஒக்சானா உள்ளிட்டோருடன் தீபா கர்மாகர் மோதவிருக்கிறார். ஒக்சானா இந்த முறை ப்ரோடுனோவா வால்ட் முறையை பயன்படுத்துவார் என்று கூற முடியாது. ஆயினும் போட்டி கடுமையாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த சூழலில் தீபா கர்மாகருக்கு சாதகமாக இருக்கும் அம்சங்கள் இரண்டு. முதலாவது தீபா கர்மாகரின் துணிச்சல், இரண்டாவது கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை.